உடம்பால் என்ன விளைவுகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தனித்து திரித்து பார்க்கும் வல்லமை தலைவர்களுக்கு தான் உண்டு. அவர்கள் தான் சொன்னான், உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்தினால் ஒன்று. அவர்களுடைய எல்லாத்தில் இருப்பார், அவர்களுடைய ஆற்றல். வினையை வென்றார்கள். வினைக்கு என்னையா காரணம்? உடம்பு தானா? உடம்பு வளர்க்காம சா பட்டினி போட்டுக்கிறான். பட்டினியும் போடாதே, பட்டினி போட்டால் செத்து போவேன். உணவு கொடுத்தா காமம் வரும். இப்போ வினைக்கு வந்து இந்த வினை தீவினையை உண்டு பண்ணது வினை, உடம்பு தான். சரி, நல்வினை உண்டு பண்ணது எதுனா அதுவும் உடம்பு தான்ண்ணா. இதே உடம்பை பண்புள்ள மக்கள் உபதேசம் செய்தால் நல்வினை செய்யும். பண்புள்ள மக்கள் உபதேசம் செய்தால் இந்த உடம்பை துணை கொண்டே நற்காரியம் செய்வான். அது வினைக்கு காரணம் உடம்பு தான், காமதேகம்தான். காமதேகத்தை புரிந்து வென்றுவிட்டால் நற்காரியம் செய்வான். அப்போ நற்காரியம் எப்படி செய்ய முடியும்? நல்லவர்கள் ஆட்சி இருக்க வேண்டும். அப்போ வினைக்கு காரணம் உடம்பா உயிரா? அது செயற்கையா இயற்கையா? அது பெண்ணா ஆணா? ஒன்றுமில்லை. வினைக்கு காரணம் நம்ம தான், நமது எண்ணமே. எண்ணத்தை உயர்த்துக்கொள்ள உபாயம் உருகி தியானிக்க முடியவில்லையே. உருகி தியானிக்க நினைக்கிறேன் நான், என் பாவி நினைக்கிறேன், எப்படியாவது பெரியவங்க ஆசிப்பை நினைக்கிறேன். தியானம் செய்யும்போது தூக்கம் வருதே, தியானம் செய்யும்போது தூக்கம் வந்துட்டு இருக்கே. நூல்கள் படிக்க முடியலையே, அது அரிய நூல்களை ஞானிகள் நூலை படிக்க முடியாமல் செய்கிற பாவி நான் ஏண்டா என்ன அடிக்கடி பாவி பாவிக்கிற? நீ பாவம் செஞ்சிருக்கிற, நூல்கள் படிக்க முடியல. அதே சமயத்தில் காமத்தை உண்டு பண்ணுகின்ற நூல்கள் படிக்கும்போது ஆர்வமாக இருக்குது. அதுதான் என் வேலைன்னா. ஏன் மனமே நான் மனம் எதுக்குறானே? இப்போ வினை தான் நான் மனமாக இருக்கேன். நீ காமத்தை தீயதை செய்வதற்கு நான் துணையாக இருப்பேன். நற்காரியம் செய்யும் போது உன்னை தடுப்பேன். எப்படி தடுப்பேன்னா சோம்பல், கவனம் செலுத்தாமை. அதே சமயத்தில் பாடல் கேட்க விரும்புவேன். திருமந்திரம், அருள்பா, கந்தரானு இது போன்ற நூல்களை பாடல்கள் கேட்க நான் விரும்ப மாட்டேன். அது பாடல்கள் இருக்கும்போது உன்னை தடுப்பேன். அதில் வெறுப்பு உண்டு பண்ண செய்வேன். காமத்தை உண்டு பண்ணுற பாடலுக்கும் போது ரசிக்க செய்வேன். அடப்பாவி, என் கூடவே இருந்துக்கிட்டு என்னை வஞ்சிக்க, நான் ஏன் உன்னை வஞ்சிக்கிறேன்? உன் வினை, நான் உடம்பாக இருப்பதும் நான் தான், உயிராக இருப்பதும் நான் தான், உன் சிந்தனையாக இருப்பதும் நான் தான், எதை தொட்டாலும் தோல்கோடம் செய்வதும் நான் தான். என் பாவி, என் கூடவே இருந்துக்கிட்டு இப்படி வஞ்சனை நான் செய்வேதான் செய்வேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. நீ எடுத்த ஜென்மம் 1000 கோடான கோடி ஜென்மம் எடுத்திருக்கிறாய். ஒவ்வொரு ஜென்மத்தையும் பாவத்தை சேர்த்துக்கிட்டே வந்திருக்கிற. உன்னை விடுவனா? உன்னை தொட, உன்னை எந்த நல்ல மனசு விட மாட்டேன். நல்ல நல்லவர்களை காணவும் உன்னை விரும்ப மாட்டேன். நல்லவர்கான விரும்ப, நல்லவர்கள் பெரியவர்களோட நட்பை நீ விரும்புவேன், நான் உன்னை விட மாட்டேன். எவன் கொடிதாக கெடுதல் செய்கிறானோ அவன் உன் நட்பை உண்டாக்குவேன். நான் அதுக்கு தான் கூட இருக்கேன். உனக்கு நன்மை செய்கிறவனை பகைச்சிக்குவேன். உனக்கு நன்மை செய்ய நினைத்தால் நன்மை செய்கிறவனை சந்தேகப்படுவேன். உன்னை சந்தேகப்பட வைப்பதும் நான் தான். அவ பண்புள்ள மக்கள், உனக்கு பண்புள்ள மக்களை தெரியாது. நீ முயற்சிக்கலாம். பண்புள்ள நான் தகுதியில் நட்பு விரும்புவாய், தகுதியில் நட்பு விரும்பலாம், நீ விரும்பலாம், நான் உன்னை விடுவேனா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.